இன்னைக்கு மண்மூடி மட்டன் கறி செய்ய போறோம்ப்பா. மண்மூடி மட்டன் கறிக்கு இன்னைக்கு இந்த வஞ்சர மீனை நல்லா வவுத்துக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாமாப்பா. சூண்டியில் பிடிக்கும்போது ஒரு கொக்கியை போட்டு அப்படி கோர்த்து அப்படி இழுத்துருவாங்கப்பா. அதுதானப்பா அந்த ஓட்டை விழுந்துருக்கு. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சப்பா. மீனுக்கு ஒரு மசாலா, மட்டனுக்கு ஒரு மசாலா, இன்னைக்கு ரெண்டு மசாலா செய்ய போகிறோம்ப்பா. மட்டன் மேலே தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால சும்மா ஜம்முன்னு மணமாக இருக்குமாப்பா. இஞ்சியும் பூண்டியும் நல்லா நைய நெருக்க தட்டி எடுத்துக்கிறாமப்பா. வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுப்பா. சமைக்கிறதுக்கான அடுப்பை ரெடி பண்ணியாச்சப்பா. முதல்ல உருளைக்கிழங்கப்பா, அடுத்து கேரட், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அடுத்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா. கருகப்புள்ள போட்டாலே நல்லா கம்ம கம்ம கம்மனு மணமாக இருக்குமாப்பா. செக்கில் ஆட்டின நயமான கடல் எண்ணெய்ப்பா. இப்பா கடல் எண்ணெய் வாசனை அப்படியே சூக்குதப்பா. தேங்காய் எண்ணெய்ப்பா, நயமான செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய்ப்பா. இப்பா வலுவலுன்னு அரைச்ச வரமிளகாப்பா. இப்பா இஞ்சியும் பூண்டும்ப்பா. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம்ப்பா. தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. மல்லித்தூள்ப்பா.
விலைய வச்சாதுப்பா, கலந்து வச்ச மீனை உள்ள வச்சுக்கலாமாப்பா. எப்பா மட்டனு நல்லா ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும்ப்பா, அதுக்கு பிறகு எடுத்து நெருப்பில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்ப்பா. கொஞ்சம் மணல் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. ப்பா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாதுப்பா, 6 மணி நேரம் வந்திருக்கப்பா. கறி சும்மா சூப்பராக இருக்கும் போல வெளியே அவுத்து பார்த்துருவோம்ப்பா. இப்போ எடுக்க போடணுப்பா.
இங்கே பாருங்கப்பா, அழகாக எலும்பு வர கறி கறி வேறு தனித்தனி அங்கே வரப்பா, அப்படி தொங்கிடுச்சோப்பா. எப்பா உள்ள மீன் வச்சோம்ப்பா, அந்த மீன் அழகாக வந்துருக்குமாப்பா. வறுச்செலும்பு நெஞ்செலும்பு அப்பா, நெஞ்செலும்புப்பா. இப்பா மீனை திறந்து காமிக்க போகிறேனப்பா, பாருங்கப்பா. ஆடை இந்த அளவுக்கு வந்திருக்கையில மீன் எப்படி இப்போ வந்திருக்குன்னு பாருங்கப்பா. புஷ்பமாக மாறிக்கிடுச்சு. இப்பா மீனுப்பா, கறியெல்லாம் அதோட சேர்ந்து ஒட்டிக்கிடுச்சுப்பா. காய்கறியெல்லாம் வருப்பா, மீன் வறுச்செலும்புப்பா. கொஞ்சம் காரப்பிடி சேர்த்துக்கலாமாப்பா. உப்பு பொடி சேர்த்துக்கலாம்ப்பா. சூப்பர் டேஸ்ட்டுப்பா. நெருப்புலேயே சுட்டு எடுத்த கறிப்பா, எலும்பு வேற கறி வேற தனித்தனியாக போச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தெரியுப்பா. வகுத்துக்கு இதுவே சாப்பிட்டு சோறு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ கறி நல்லா தின்னு விடலாமாப்பா. ப்பா மீனுப்பா, வஞ்சிர மீன். இப்பா வஞ்சிரம் தனியாக பறிஞ்சு பண்ணோம்னாக்கா அது ஒரு வேறு டேஸ்ட்டுப்பா. இந்த கறியோட சேர்ந்து பண்ணுறது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கப்பா. எப்பா எல்லாம் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. பெல் பட்டனை மறந்துடாமல் அமைக்கிடுங்கப்பா.